ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்ய போகிறது காரக்கொழுக்கட்டை. அதாவது என்னென்னா, இட்லி அரிசி வந்து நான் ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அரைச்ச மாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டீமிங் பண்ணணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, அரிசி, அதாவது இட்லி அரிசி தான். இதை வந்து ஒரு 150 gram வந்து ஒரு 2 hours நான் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கார கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஆவியில் வேக வச்சு செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரியே நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த இட்லி அரிசியை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 tablespoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும். அதுக்கு முன்னாடி கேஸ் ஆன் பண்ணணும். கடுகு 1/2 teaspoon போட்டுக்கலாம். இது கூட உளுத்தம்பருப்பு 1/2 teaspoon, கடலைப்பருப்பு 1/2 teaspoon, வாசனைக்கு கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கூட பாசிப்பருப்பும் நம்ம போட்டுக்கலாம். ஊற வச்சும் ஆட் பண்ணிக்கலாம், இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், பெருங்காயம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிருக்கலாம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இந்த கார கொழுக்கட்டையினோட டேஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நார்மலாக இருக்காது. அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொறுமையாக வேக வைக்கணும். இது சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இதை வந்து சிம்மில் வச்சுட்டே நல்லா பெரட்டி பெரட்டி விடணும். அதுக்கப்புறம் கலர் மாறி, அதாவது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு வர ஆரம்பிக்குது. நம்ம மாவு கூடையே வந்து உப்பு போட்டு அரைக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, அதாவது மறந்துட்டோன்னே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மோஸ்ட்லி வந்து என்னென்னா, மாவு அரைக்கிறப்பவே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அணைவு போது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டீமிங்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம். மாவு வந்து என்னென்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா வறண்டுரும். ஓரளவுக்கு சூடாக, மிதமான சூடு இருக்கிறப்பவே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு கீழே வைக்க வேண்டாம், நார்மலாக ஆறுனாலே போதும். இப்போ கொஞ்சமாக ஆறி இருக்குது. நம்ம கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம கையிலே வச்சுட்டு அவ்வளோதான், இந்த மாதிரி ஒன்று ஒன்று அடுக்கிக்கலாம். இது மாதிரி இருக்கணும், அதாவது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம், ஸ்டீம் பண்ணிடலாம். அவ்வளோதான், கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தனாவே தெரியும், ஒட்டாமல் வந்துச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம தனியாக ஒரு இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாற்றி வச்சிடலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது பூரண கொழுக்கட்டை. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, கொஞ்சமாக தண்ணியில் வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம மாவு கூட பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பூரணத்துக்கு வந்து நம்ம எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 100 gram எள் எடுத்துருக்குறோம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 100 gram எள்ளையும் நம்ம வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுத்தா போதும், கை சூடு இருந்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது கூட வேறு என்ன நான் ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த எள் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம தேங்காயும் வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே 1 teaspoon அளவுக்கு
நெய் விட்டுக்கலாம். வெச்சிருக்கிற வெல்லம் இப்படி நல்லா mix பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே உருகிடும். கட்டி இருந்ததுன்னா நல்லா mix பண்ணி விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு வேர்க்கடலை இதையும் அரைச்சதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எள்ளு பூரணம் ரெடி. ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிடணும். இப்போ நம்ம அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம். இதுவே நிறையா தான் வரும் பூரணம் பிடிக்கிறதுக்காக. இந்த அச்சு லாஸ்ட் இயரில் கொடுத்தது வந்து இந்த ஃப்ளார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் இந்த மாதிரி. இது வந்து மோதகம் ஷேப்பில் இருக்குது. இந்த 3 அச்சில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். மிச்சமானால் கூட பரவாயில்ல. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடு இருக்கிறதுனால நம்மளால் பிடிக்க முடியல. இப்போ கரெக்டாக இருக்குது. தண்ணி இதுக்கு மேலே ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான். இப்போது மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. இருந்தாலே போதும். இப்போ நம்ம பூரண கொழுக்கட்ட செய்ய ஆரம்பித்தாலும் பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். அப்படியே குழி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் இப்போ நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். ஆல்ரெடி பூரணம் எடுத்து வச்சுருக்குறோம். அவ்வளோதான். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா வர மாவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இதையும் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா வந்துடும். நம்ம இதை வந்து என்னென்னா லைட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டைம் செய்யலாம். 2 உருண்டை எடுத்துக்கலாம். இது அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் போதும். நல்லா குழி பண்ணதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவு இந்த அச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இது அப்படியே நம்ம ஓரத்தில் கொண்டு வந்துட்டு குழி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து மோதகம் ஷேப். நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். விநாயகர் சதுர்த்தி பலகாரம் ரெடி. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்னென்ன பலகாரம் செஞ்சோங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.